ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த ஒரு வேலை கிடைச்சது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அவரோட கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மளால் இருக்க முடியாது வாழ்க்கையில். எந்த ஒரு மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலுமே வந்து நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் வந்து அதை பார்த்துக்கிட்டு நம்மளால் வேடிக்கை பார்க்க முடியாது. அது மாதிரி வேடிக்கை பார்க்குறவங்க ஒரு நல்ல வந்து ஒரு மகன் மகளாக இருக்க முடியாதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா அப்படின்னா நான் முன்னாடி வேலை பார்க்காம வீட்டில் இருந்தப்போ அப்பாவை வந்து எவ்வளோ வந்து ஏலக்காரமாக வந்து பேசினாங்க பண்ணாங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அப்பா வந்து நம்ம கண்டிப்பாக பேச விடக்கூடாது. ஒரு அளவு தான் வந்து மற்றவங்க நம்மளை வந்து ஒரு பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலேயே வந்து நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எனக்கு வந்து சில வேலைகள் வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு. அதாவது அங்கே நிறைய வந்து என்னை திட்டுறது பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. இருந்தாலும் என் மனசுக்குள்ளே வந்து ஏதோ நம்ம அப்பா வந்து நான் ஒரு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நான் கடுமையாக உழைச்சேன். எங்கள் அக்கா வந்து நல்லா படித்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவள் வந்து ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டும் இருந்தாங்கிறது எனக்கு மட்டும் தெரியும். அது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, நான் எப்போதுமே என்னோடய ஃப்ரெண்டு வீடு வந்து ரொம்ப என்னோட வந்து பழகினதுலேயே ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவனை பார்க்குறதுக்கு எப்போதுமே எங்கள் ஏரியாவிலேருந்து அவன் ஒரு 2-3 தெரு தள்ளி இருந்தான். முன்னாடி எங்கள் தெருவில் தான் இருந்தான். ஆனால் வந்து இப்போ அவங்க அப்பாவுக்கு வேலை வந்து அந்த தெருவில் உள்ள இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து கடை வச்சுருக்கனால அங்கே ஷிஃப்ட் பண்ணி போயிட்டாங்க. இருந்தாலும் நான் எப்போதுமே வந்து அவனை ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா அவனும் சரி நானும் சரி ரெண்டு பேரும் வந்து போய் சந்திச்சுக்கிறது உண்டு. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவனோட வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்ல முடியாத விஷயங்களை வந்து அவன்கிட்ட தான் சொல்வேன். என்னோடய வேலையில் இருக்கட்டும், என்னோடய பர்சனல் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே வந்து மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாத விஷயங்களை வந்து அவன்கிட்ட வந்து நான் சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். எப்போதுமே நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்கள் தான் வந்து நம்ம உறவினரை விட வந்து ரொம்ப நம்ம கஷ்டமான நேரத்துலேயும் சரி நம்மளோட ஒரு சுகமான அனுபவங்களாக இருந்தாலும் சரி துக்கமான அனுபவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுங்க அப்படின்னா நம்ம நண்பர்களை சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த நண்பர்கள் அமைவாங்களா என்பது தெரியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் அமைஞ்சதுக்கு காரணம் வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனையோ பேர் என்னை வந்து அவமானப்படுத்தினாலும் வேலை இல்லாமல் இருக்கணும்னா அவன் என்கரேஜ் பண்ணுவான், கண்டிப்பாக மச்சான் மாறும் உனக்கு லைஃப், நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு பையன் அப்படின்னா அவன் தான் எனக்கு. அப்போது ஒரு சமயத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் அந்த மாதிரி வேலை இல்லாமல் இங்கே இருந்தப்போ வந்து அவனை பார்க்குறதுக்கு போகிற டைமில் வந்து நானும் அவனை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். திடீர்னு வந்து உங்கள் அக்கா வந்து பைக்கில் போகிறாங்க அப்படின்ட்டு அவன் சொன்னான். எனக்கு வந்து புரியல, அக்கா வந்து ஆஃபீஸில் போயிருப்பாள், இங்கெங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே அவன் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து யாருன்னு பார்ப்போன்ட்டு போனேன். அது வந்து ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு அந்த பைக் நின்றுச்சு. அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு பார்த்தா என்னோடய அக்கா தான். அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆண் உட்காந்துருந்தார். எனக்கு ஒன்றுமே புரியல, யார் இவர் என்னென்னு புரியலை. ஒருவேளை ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். நம்ம எதுவுமே வந்து பார்த்த விஷயத்த உடனே தவறாக நினச்சிட முடியாது. ஏதோ கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எடுத்தோன்னே நம்ம எந்த விஷயத்தையுமே போயிட்டு ஒரு தவறை நம்ம சித்தரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து அன்றைக்கி அவருக்கு பர்த்டே போல இருக்குது, அதனால் கிஃப்ட்டு கொடுத்தா. அவரும் வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஓரளவு சில நட்புகளை காட்டியும் ஒன்று நெருக்கமான உறவு காதல். அந்த காதல்ங்கிற விஷயம் எங்கள் அக்காவுக்கு அவர்கிட்ட வந்திருக்குங்கிறது எனக்கு அப்புறம்தான் புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் கேட்டுக்கல, நான் அப்படியே திரும்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து என் ஃப்ரெண்டு கூட கேட்டான், என்னடா உங்கள் அக்கா தானே அப்படின்னு. இல்லை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டேன் வந்துட்டேன். என்ன தான் ஒரு நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம என்ன விஷயம்னு தெரியாமல் அவங்ககிட்ட இன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் வீட்டுக்கு வந்து
அக்கா கிட்ட வந்து கேட்டேன், இன்னைக்கு உன்னை பார்த்தேன்க்கா அப்படின்னு சொன்னேன். என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு முகமே மாறுனுச்சு. அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அக்காவுக்கு வந்து ஒரு காதல் விஷயம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவள் வந்து நான் இல்லை அப்படிலாம் சொல்லலை. ஆமாண்டா, அவர் வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ரொம்ப நல்லவரா, நான் 2 வருஷமாக வந்து அவரை வந்து காதலிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் ஆசைப்பட்றேன். நான் வந்து அம்மாவுக்கு அப்பா கிட்டே வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அவர் வந்து வேறு மதத்தை சார்ந்தவர் வேறு, அதனால் வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னால். சரின்னு சொல்லிவிட்டு, நீ ஒன்றும் அதை நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணாதக்கா, கல்யாணம் உனக்கு பண்ண போகிறப்ப அதை பற்றி பேசிக்கலாம், இப்போதைக்கு நீ எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்காத, உனக்கு வந்து எது சரியாக படுதோ அதை நீ வந்து இது பண்ணுக்கா. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் நீ காதலிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவளோட விருப்பம் அவளோட வாழ்க்கை. இன்றைக்கி வந்து அவள் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை வந்து நாளைக்கு சரியாகவோ இல்லை தவறாகவோ சென்றால் வந்து அதுக்கு அவள் மட்டும்தான் வந்து ஒரு காரணமாகவா. அதனால் வந்து நான் ஒன்றும் பெரிய விஷயமாக எடுத்துக்கல, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி விட்டுட்டேன். அதனால் வந்து அவளுக்கு வந்து என் மேலே ஒரு தனிப்பிரியம்தான். பரவாயில்ல, நம்ம தம்பி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறானே காதலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து நிறைய விஷயங்களில் என்ன வந்து முன்னாடி திட்டிகிட்டு இருந்தவ, இப்போ உங்களுக்கு அந்த கதையோட தொடர்ச்சியை வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து அவனை விரும்புகிறது உண்மையாக இருந்தாலும் வந்து அவன் என்னை வந்து விரும்பலைங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம், நம்ம வாழ்க்கையெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகளும் வந்துச்சு. உடனே நானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேலையில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அக்காவுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு, அதாவது மாமா வந்து வேலையை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே அவங்களோட சொந்த ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வேலையை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த 3 மாத காலம் வந்து திடீர்னு அப்படியே ஓடின மாதிரி இருந்துச்சு. அக்காவும் வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டா, நான் அப்பா அம்மா 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். இடையில வந்து இவனோட ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இருந்தாலும் வந்து அவனுக்கு என் மேலே வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி எனக்கு தெரியல, அதாவது காதல் வந்து வர மாதிரி எனக்கு தெரியல. நான் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கல, சரி விட்டுத்தள்ளும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இவன் வந்து நம்மளை வந்து இப்போ காதலிச்சா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. எப்போதுமே வந்து நம்ம விரும்புகிறவங்க நம்மளை விரும்புவாங்களா என்னென்னு சொல்ல முடியாது, அதுக்காக நம்ம எடுத்துக்கிற டைம் நிறைய எடுத்துக்குவோம், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் சில நாட்கள் சென்ற பின்பு அவங்க வந்து நம்மளை கவனிக்கலை அப்படின்னு தெரியிறப்போ தான் இவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம இருந்திருக்குமே அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு புரியும். அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு நாள் வந்து சுரேஷோட அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து அன்றைக்கி லீவுங்கிறதுனால அப்போ தான் உட்காந்து அம்மாவுக்கு துணியெல்லாம் மடித்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்தோடனே எனக்கு ஆச்சரியம் தாங்களே, ஏன்னா இங்கே குடி வந்து அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது பால் காய்ச்சினத்தோட. சரி அதுக்கப்புறம் நானும் அவங்கள போய் பார்க்கல, அவங்களும் வந்து இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. வராத நபர் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பதட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சோம். அம்மா வந்து என்ன சாப்பிட்றீங்க, என்ன நீங்கள் ரொம்ப நாளாகுது இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா கால் கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் கால் வலியாக இருந்ததுனால ரொம்ப நேரம் நடந்து வர முடியல, என் பையனையும் கொண்டாந்து விட விடன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நானும் ஒரு 10 நாளைக்கு மேலே சொல்லிட்டு தான் இருக்கேன், அவன் தான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வரான், அவனை பார்க்கவும் பாவமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கிறான், அதனால தான் வந்து வர முடியல, நானும் வரணும்னு தான் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்றீங்க என்னன்னு கேட்டதுக்கப்புறம், ஒன்றும் வேண்டாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு உடனே வந்து என்னென்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன திடீர்னு வந்து கேட்குறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இது மாதிரி என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒன்றுகிட்ட தான்மா தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்க அம்மா சொன்னோன்னே எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஒரு வேளை என்ன நான் வந்து அவனை விரும்புகிறேன்னு சொன்னதை போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட ஏதோ விஷயத்த சொல்லியிருக்கானோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. சரின்னு நானும் சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரூம் கழச்சிட்டு போனேன். கழச்சிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆன்ட்டி சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு கேட்டதுக்கப்புறம், உங்ககிட்ட தான்மா இதை கேட்கணும், நீ தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்கள் ஆஃபீஸில் யாராச்சும் வந்து என் பையன் விரும்புகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு,
எனக்கு அது மாதிரி ஒன்றும் தெரியலையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை உனக்கே தெரியும், இப்போ அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து சொந்தக்காரதுலேருந்து எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு யோசனையில் இருந்தோம். என்னோடய பொண்ணு வந்து சரி அப்படியே சொந்தம் விட்டு போகக்கூடாது, அதே பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாரோட முடிவும் அதாக தான் இருக்குது. இறந்தவங்க அப்பாவும் வந்து அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இது மாதிரி நிச்சயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ண சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணத்தை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, இப்போ நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னான். எனக்கு அது ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. என்னடா அவன் திடீர்னு வந்து இது மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வேளை ஏதோ வேலை பார்க்குற இடத்துல வந்து நிறைய விரும்புகிறான் போல் இருக்குது, அதனால தான் வந்து கல்யாணம் வேண்டாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுமா. அதை யார்கிட்ட கேட்குறதுனே எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ரெண்டு மூணு பசங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வருவானுங்க, அவங்ககிட்டலாம் எப்படி கேட்க முடியும்? கேட்டாலும் அவனுங்க போய் சொல்லி வச்சுட்டானுங்களா, என்ன பண்ணுறது, உண்மையை சொல்ல மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட கேட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஆண்டி எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியல, யாருக்கிட்டேயும் வந்து அவன் அவ்வளோ க்ளோஸெல்லாம் பேச மாட்டான், என்னென்னா என்னென்ன இருப்பான் அவ்வளோதானே தவிர யாரையும் விரும்புகிறானா என்னெல்லாம் எனக்கு தெரியல. நான் வேணா யாராச்சும் அவங்க டீமில் உள்ளவங்கள்கிட்ட வேணால் கேட்டு பார்க்குறேன் இந்த மாதிரின்ட்டு தெரிஞ்ச பசங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரிம்மா ஓகே, நீ கேளு, கேட்டுட்டு எனக்கு சொல்லு, ரெண்டு நாளுக்குள்ளே சொல்லுமா, ஏன்னா எங்கள் அண்ணன் வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன உன் பையன் சொல்கிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு படிப்பு முடித்தாச்சு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்புனாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து பிரியா என்னோடய டீமில் இருக்க அந்த அக்காவுக்கு அடித்தேன். இது மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன எப்படிக்கா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, ஒரு வேளை ஒன்று அவன் விரும்புகிறானோ அதனால தான் வந்து எதுவுமே வந்து வீட்டில் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறானோ என்னமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என்னக்கா அப்படி சொல்கிறீங்க, அவங்க வந்து இப்போ வந்து விரும்பினா அப்படின்னா என்ன நேரம் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், இவ்வளோ நாளாக வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான், என்னை பார்த்து கூட அவன் பேச மாட்டேங்கிறான், அப்புறம் எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறான், அப்புறம் எப்படி அவன் விரும்புவான், அப்போ ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்கன்னா அவங்க எப்போ வருவாங்க, என்ன நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க, எப்படா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமோ